ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தேற்று வார்த்தை நிகழ்ச்சிக்கு நானும் தம்பி என்னென்று ஜெபிக்கும் போது கர்த்தர் அருமையான வஸ்தை காண்பித்தார். சங்கீதங்கள் புஸ்தகம் 9:18 பின்பகுதி, சிறுமை பெற்ற நம்பிக்கை ஒரு பொழுதும் கெட்டு போவதில்லை. யாருடைய நம்பிக்கை கெட்டு போவதில்லையா? சிறுமைப்பட்டவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள், தள்ளப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோது கெட்டு போவதில்லை. நம்பிக்கை யார் மீது இருக்கிறது? கெட்டு போவதில்லை என்று சொன்னால் வீண் போவதில்லை என்று பொருள் போடும். ஒரு நம்பிக்கை யார் மீது இருக்கிறது? மனுஷமே காணப்படுகிறதா? ஒரு நம்பிக்கை ஆண்டவரில் இருக்கிறபடியா, வல்லமையில் இருக்கிறபடியா, வல்லம் வாக்குத்தத்தில் இருக்கிறபடியா, அவருடைய தரிசனத்தில் இருக்கிறபடியா, வசனத்தில் இருக்கிறபடியா, ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. கெட்டு போவதில்லை, வீண் போவதில்லை, பாழாய் போவதில்லை. அதற்கேற்ற பலனை கொடுத்து தேவன் உங்களை சந்தோஷப்படுத்துவார். அவர் ஆசீர்வதிக்கிறவர், அவர் உயர்த்துகிறவர், அவர் கனப்படுத்துகிறவர். உங்களை கெட்டு போகாதபடி உங்களை ஆசீர்வதிப்பார். பிரார்த்தனை செய்வோம். பரலோக பிதாவே, அருமையான கால நேரத்தில் யாரையெல்லாம் நம்பி இருக்கிறார்களோ, சிறுமைப்பட்ட நிலைமை காரணமாக சாந்து இருக்கிறார்களோ, அவர்களை நம்பிக்கை கெட்டு போகாதபடி, அவர்கள் நம்பிக்கிறபடி, அவர்கள் அற்புதம் பண்ணி மகிழ பண்ணபடி நிறைவான மனக்கு சந்தோஷம். அதிசயங்களை காணப்போம். இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறேன், உங்கள் நம்பிக்கை கெட்டு போவதில்லை. God bless you. God bless you. Wow.